ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நாகேந்திரன் இன்றைக்கி நம்மளோட டே செவன் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் டே செவன் என்ன மாதிரி ஒர்க் அவுட்னால் ஃபுல்லாகவே ஆப்ஸ் தான் அப்பர் ஆப்ஸ் மிடில் ஆப்ஸ் லோவர் ஆப்ஸ் இந்த மூணே கவர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சைடுக்கு ஒரு ஒர்க் அவுட் மொத்தம் நாலே ஒர்க் அவுட் தான் இந்த நாலு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலே போகிறதும் ஆப்ஸ் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகும் வாங்க ஒர்க் அவுட் போகலாம் டே செவன் டே செவன் நம்ம எதை டார்கெட் பண்ணுறோன்னா ஆப்ஸு அதாவது உங்கள் வயிற்று பகுதியை வந்து நம்ம குறைக்க போகிறோம் இதுக்கு வந்து வெறும் அஞ்சே ஒர்க் அவுட் தான் இந்த அஞ்சு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நல்லாவே உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன க்ரன்ச்சஸ் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் தலை கீழே இருக்கும்போது ப்ரீத் இன் மேலே போகும்போது ப்ரீத் அவுட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் நல்ல கவனம் வச்சுக்கோங்க அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து ரொம்ப முக்கியம் த பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பொசிஷன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தலை கீழே இருக்கும்போது ப்ரீத் இன் தலை மேலே வரும்போது ப்ரீத் அவுட் கையை எதுக்கு தலைக்கு பின்னாடி மடக்கியிருக்கேன்னா அப்போ தான் வந்து கோர் மசில் நல்ல டைட் ஆகும் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வைங்க அப்போ தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம் அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா டோ டச் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பாடியை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் மடக்கி மேலே தூக்கி வச்சுக்கோங்க எல் ஷேப்பில் கையை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க சேம் தாங்க கீழே பாடி ரெஸ்ட் இருக்கும்போது ப்ரீத் இன் டோவர் டச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ ப்ரீத் இன் டோவை டச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் அவ்வளோதான் ப்ரீத் இன் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அவ்வளோதாங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு சைடு அப்பர் ஆப்ஸு அதுக்கப்புறம் லோவர் லோவர் ஆப்ஸ் மூணுமே நல்லாவே குறையும் இந்த ஒர்க் அவுட்டில் பாருங்கள் நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள் இன் ப்ரீத் அவுட் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் என்னோட என்னோட உடம்பு பாருங்கள் என்னோட கோர் மசல் நல்லாவே டைட் ஆகும் நான் என்னோடய டோவை டச் பண்ணும்போது சூப்பர் ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இன்றைக்கி பண்ண அஞ்சு ஒர்க் அவுட்டுமே ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு அவங்களோட வயிற்று பகுதியை குறைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பர் ஒர்க் அவுட் நான் பார்த்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணாவது ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம் மூணாவது ஒர்க் அவுட் என்னென்னா லெக் சிஸ்டஸ் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சேம் தாங்க இதுவும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டு உங்கள் கால் மேலே போகும்போது ப்ரீத் இன்னு கீழே வரும்போது ப்ரீத் அவுட் இது வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஒரு கால் கீழே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீத் அவுட் பண்ணுவீங்க அப்போது ஒரு கால் மேலே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பாருங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்கள் கால் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டும் ஃபங்க்ஷன் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட்டு இதுதான் வந்து லோவர் ஆப்ஸ் வந்து நல்லாவே குறைக்கும் நீங்கள் தலையை மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த மசிலில் இருக்கிற பெயின் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பிகினராக இருக்கும்போது அது தேவையில்லை அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா சைட் க்ரன்ச்சஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் இது உங்களோட சைடு அதுக்கப்புறம் உங்களோட அப்பர் ஆப்ஸு அதுக்கப்புறம் சைடு கோர் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாமே வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாடியை வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கையால் என்னோடய டோவை டச் பண்ணுறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் நல்லாவே ஃபீல் ஆகும் சூப்பர் ஒர்க் அவுட் சேம் தாங்க இன் ப்ரீத் அவுட்டு டோவை டச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ப்ரீத்தின் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அவ்வளோதாங்க அடுத்த ஒர்க் அவுட் அடுத்த ஒர்க் அவுட் வந்து பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு என்னோட கை முட்டியால் என்னோடய கால் முட்டியை வந்து டச் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு மெதுவாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கும்போது ப்ரீத் இன் முட்டியை டச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அவ்வளோதாங்க அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்ன கூல்டவுன் ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோப்ரா போஸ் பண்ணுறோம் பாருங்கள் என்னோடய ரெண்டு கையையும் நான் கிட்டே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ரீத் இன் பண்ணுங்கள் மேலே உங்கள் ரெண்டு கையும் புஷ் பண்ணி மேலே போகும்போது ப்ரீத் அவுட் நல்ல பேக் மசில் வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ஏதாவது இருந்தால் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல வந்து ரிலாக்ஸ் ஆகும் மசில் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் அது போக இப்போ வந்து நாம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது பண்ணியிருக்கிறதுனால கோர் மசில் வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ண போகும்போது இது வந்து ஒரு பெஸ்ட்டு கூல் டவுன் ஒர்க் அவுட் இப்போ நம்ம பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு செட்டு போடுங்க ஒரு செட்டுக்கு வந்து எட்டு நம்பர் வச்சு மூணு செட்டு மூணு செட்டு போட ட்ரை பண்ணுங்க வயிற்று பகுதியை குறைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் இந்த அஞ்சு ஒர்க் அவுட்டும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பி ஃபிட் ஸ்டே ஹெல்த்தி